இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். கர்த்தர் நல்லவர், இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11 படிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஜனம் விசேஷமானவர்கள். ஆமென். நீங்களும் நான் அவருடைய ஜனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ஜனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். அவர் கொடுக்கறதுல நிறைய கொடுக்க போகிறார், கொடுப்பார். ஆமென். பெலன் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் மனிதனுக்கு இன்றியமையாத தேவைகள். அல்லேலூயா. ஆமாம், நம்ம நினச்சிக்கிறோம் பணம் தான் எனக்கு ரொம்ப தேவைன்னு. அதை காட்டிலும் பெலன் தேவை, அதை காட்டிலும் சமாதானம் தேவை, அதை காட்டிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவை. அதாவது நீங்கள் 40:29 படிச்சிங்கன்னா, ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அடிக்கடி நம்ம சோர்ந்து போறோம், அடிக்கடி சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரு? பெலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பலவிதமான காரியம் பிசாசுனுடைய, அதாவது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்பன் அப்படின்னு சொன்னா அது சோர்வு. அது என்னது? சோர்வு. சோர்வுற செய்வான், உன்னை சோர்வுற செய்வான். எலியாவை நீங்க பாத்தீங்கன்னா, எலியா வல்லமையா ஊழியம் செய்தார், அக்னிய வானத்திலிருந்து இறக்கினார். அங்கே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு மக்கள்லாம் சொன்னார்கள். இவ்வளவு வல்லமையாய் ஊழியம் செய்த இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் சோர்வு வந்தது. அவர் என்ன சொன்னார்? ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு, போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, போதும் அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு சோர்வு வந்தால் இப்படி தான், போதும் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் சமூகத்துக்கு நீ போனீங்கன்னா ஆண்டவனுக்கு பெலன் கொடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? பெலன் கொடுப்பார். எலியாவை என்ன பண்ணார்? இப்படி சோர்ந்து போய் படுத்துக்கிட்டார், போதும் என் வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும், நான் மற்றவங்களை பார்த்துக்க நல்லவன் அல்ல, நான் செத்தா போதும் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் அப்படி சொல்கிறீங்க, செத்தா போதும். அப்படிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். புரியுதுங்களா? நீ ஆண்டவருக்காக சாக உன்னை அழைக்கல, ஆண்டவருக்காக வாழ உன்னை அழைத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்காக வாழணும், சாட்சியாக ஜீவிக்கணும். அல்லேலூயா. அதான் சொன்னார், பரிசுத்தாவின் கூடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சியாக வாழணும். நீ மறிக்கணும்னு நினைக்காத. அப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். பைபிளில் 3 பேர் அப்படி ஜெபம் பண்ணாங்க. மோசே அப்படி ஜெபம் பண்ணார், யோனா அப்படி ஜெபம் பண்ணார், எலியா அப்படி ஜெபம் பண்ணார். போதும், செத்து போனால் பரவாயில்ல அப்படி. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. அந்த 3 பேருக்கு அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. தேவன் என்னைக்கு நம்மளை கூப்பிடுறாரோ அன்னைக்கு தான் நம்ம போனோம். ஆமேன். இன்னொன்று, உன் வாழ்க்கையை உன் உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. என்னை கொடுத்தது நீ இல்லை, கர்த்தர் கொடுத்தது. ஆமேன். அதை நீ பத்திரமா பாதுகாக்கணும். நீ ஆண்டவருக்காக வாழணும், சாட்சியாக ஜீவிக்கணும். வருகிற போராட்டம் வரும், இவைகள் எல்லாத்தையும் சந்திக்கணும். இதுக்கு தான் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. போதும்னு சொல்லாத. ஆமேன். என் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் கேளு. ஆண்டவர் உதவி செய்வார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். அடுத்த வசனத்தை பாருங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ரொம்ப நாட்களை இளைஞர் தான் பல வேண்டாத சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு சோர்ந்து போறாங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபர் இடறி விழுவார். வேண்டாத காரியத்தில் நீ போய் சிக்கி கொண்டீனா சோர்ந்து போதான். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்.
வாலிபர் உன் வாழ்க்கையை நீயே சிக்கு பண்ணிட்ட. கர்த்தர் உன்னை நல்லா தான் வச்சிருந்தார், நீயே போய் எங்கெங்கேயோ மாட்டி ஒரே குழப்பத்தில் இருந்து இப்போ போதும் என்ற நிலைமைக்கு வந்துட்டேன். ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆகவே ஆண்டவர் பார்க்குறாரு, உன் வாழ்க்கை என் கையில் கொடு. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை அவர் மேலே வச்சு அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆகவே இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அடுத்த வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து. ஆமென். புது பெலன். ஆண்டவர் சமூகத்துல போய் ஆண்டவருக்கு காத்திருந்தீனா ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய பெலனை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்க, உனக்கு வாழ்க்கையில சோர்வு வரும் பொழுதுலாம் தேவ சமூகத்துக்கு போயிடு. தேவ சமூகத்துல போய் காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து. புது பெலனை கர்த்தர் கொடுப்பார். அந்த புதிய பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு உனக்கு புதிய பெலன் வேண்டும். அந்த புதிய பெலனை கர்த்தருடைய சமூகத்தில் போய் கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பு. புது பெலன் வந்துச்சுன்னா எழும்புவாங்க, படுத்துக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். எலியா அப்படி சோர்ந்து போனார். தேவன் என்ன பண்ணார், தூதனை அனுப்பி அவருக்கு ஆகாரம் கொடுத்தார். தூதனை அனுப்பி என்ன பண்ணார், அவருக்கு ஆகாரம் கொடுத்தார். அவர் சோர்விலிருந்து அவரை தூக்கி எடுத்தார், அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே நமக்கும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். சோர்விலிருந்து நீ வெளியில் வர்றதுக்கு உன்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். ஆமென். பலன் கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார். சமாதானத்தை இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்கிறாரு, யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல, என்னுடைய சமாதானம். அப்போ அவருடைய சமாதானத்துக்கும் உலகம் கொடுக்குற சமாதானத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம், அவர் கொடுக்குற சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆமென். சூழ்நிலை ஒரே டென்ஷனாக குழப்பமாக இருந்தால் கூட சமாதானம், அவர் கொடுத்த சமாதானத்தை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார், அவர் பார்த்து கொள்வார். அப்படியே நிம்மதியாக இருப்பாங்க. அது தேவன் கொடுத்த சமாதானம். ஆமென். தேவன் கொடுத்த சமாதானத்தில் நிம்மதியாக இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய ஜனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. அவருடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், அவருடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதி. நம்ம ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஏன்னா நீங்கள் அவருடைய ஜனம், நீங்களும் நானும் அவருடைய ஜனம். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதே நிலைமையில் இப்படியே இருக்க மாட்டீங்க, மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்ததுன்னா உங்கள் நிலைமையெல்லாம் மாறும். அல்லேலூயா. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார், எல்லாம் மாறும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும் பொழுது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமாக நடத்துவார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுப்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இனி என்னெல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறார், நிறைய இருக்குது, சிலதை உங்களுக்கு சொல்கிறேன். பிரசங்கி 2:26 படிங்க. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருந்தா ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கணும். அதாவது மனுஷன் பார்வைக்கு எல்லாம் நல்லவன் தான், ஆண்டவர் பார்க்க நம்ம எப்படி இருக்கிறோம். அவர் பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆண்டவர் கொடுக்குற ஞானம் விசேஷமானது. சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஞானம். அந்த ஞானத்துக்கிட்ட ஒருத்தரும் நிற்க முடியல, அந்த ஞானத்துக்கிட்ட ஒருத்தரும் நிற்க முடியல. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் அப்படிப்பட்டதை அவனுக்கு கொடுப்பார், மேலானதை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது ஏசாயா 54 படிங்க.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லணும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்மளாம் சும்மா இருக்கக்கூடாது, நம்மளாம் சும்மா இருக்கக்கூடாது. எத்தனையோ பேர் தேவையோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லணும். ஆமென். ஸ்தோத்திரம். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லணும். அந்த வார்த்தை ரொம்ப உயிர்ப்பிக்கும். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணும், உயிர்ப்பிக்கும். ஆகவே உங்களோட நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், அவங்க இழைப்படைந்த நிலைமையில் இருக்கும் பொழுது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அதான் பலப்படுத்துகிற வார்த்தை, அதான் உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அதுதான் விடுவிக்கிற வார்த்தை. ஆகவே அந்த வார்த்தையை நீங்கள் சொல்வதற்கு அவர் கல்விமானின் நாவை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லும்போது நிறைய பேர் என்கரேஜ் ஆகி நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் வர முடியும். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியும் அமைதியாக இருக்கக்கூடாது, சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. நற்செய்தியை அறிவிக்கணும். ஆமென். அதுக்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நீங்கள் பேசும்போது கர்த்தர் இருதயத்தை திறப்பார். அங்கே சவுல் பேசிக்கொண்டே இருந்தார். பேசிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார், லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். உடனே அந்த அம்மா கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அங்கே அவங்களோட அவங்கள சேர்ந்தவங்க நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க. ஆகவே நம்ம மற்றவங்களுக்கு அவரை பற்றி சொல்லணும். அதுக்கு கர்த்தர் கல்விமானின் நாவை நமக்கு தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது யோவான் 10:28. யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நித்திய ஜீவன் என்ன? இந்த உலகத்தில் நம்ம வாழப்போறது கொஞ்ச நாள் தான். நித்தியமா வாழப்போறது இல்லை, நித்தியமா வாழப்போறது ஆண்டவரோட தான். ஆகவே நித்தியமா ஆண்டவரோடு வாழக்கூடியதான அந்த வாழ்வுக்கான ஜீவனை இந்த பூமியில் இருக்கும் போதே கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொடுக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம்னா இங்கே கண்ணை முன்னா அங்கே போய் கண்ணை திறப்போம், என்றென்றும் அவரோட வாழ்வோம். இதுதான் நம்முடைய மகிமையின் நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமென். நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும். இந்த பூமியில் வாழும் பொழுதே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. கெட்டு போக மாட்டேன், கெட்டு போக விட மாட்டார். அதுக்கப்புறம் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. ஆமென். கர்த்தர் நம்மை காக்கிறவராயிருக்கிறார். நித்திய ஜீவனை குறித்து பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. ஆகவே ஆண்டவர் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது யாக்கோபு 4:6. படிங்க யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே ரொம்ப தாழ்மையா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கணும். நம்முடைய மேன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமென். நம்முடைய அந்தஸ்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் தாழ்த்தி, தாழ்மையாக இருக்கும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிருபை அளிக்கிறார். கிருபை என்னது? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. அல்லேலூயா. தகுதியே கிடையாது, இப்படி இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. இந்த தகுதி இல்லாத எனக்கு கர்த்தர் என்ன பண்ணார், வெகுமதியாக கிருபையை கொடுத்துருக்கிறார். இந்த கிருபையில் தான் நிலைநிற்கணும், கிருபையில் தான் நிலைநிற்கணும், கிருபையில் தான் வாழணும், கிருபையில் தான் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது 1 Corinthians 15:57.
57 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிறார், அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். தோல்வி கிடையாது உனக்கு. நீ எப்போ கர்த்தருடைய பிள்ளையாக மாறிட்டியோ, நீ எப்போ கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சியோ, எல்லாத்துலேயும் உனக்கு ஜெயம். அல்லேலூயா. உனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம், உனக்கு ஜெயம். ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற பிள்ளையாகிய உனக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுப்பார். அந்த பிரச்சனையில் நீ தோற்று போக மாட்டேன். உனக்கு தான் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். தைரியமாக இரு, தைரியமாக இரு, சோர்ந்து போகாத. ஜெயம் கொடுக்குற ஆண்டவரை நோக்கிப்பார். எத்தனையோ ஜெயங்களை நீ பெற்றிருக்கிறல்ல, இந்த காரியத்தில் உனக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 127 சங்கீதம் 4 வசனம். 127 சங்கீதம் 4 வசனம். அப்படிங்க, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பிள்ளை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுப்பார். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தர் இந்த சுதந்திரத்தை உனக்கும் கொடுப்பார். ஆமென். ஆமாம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தைரியமாக இரு, மனசை தளர விட்டுறாது. வாய் வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கா, எனக்கு பிள்ளையெல்லாம் பிறக்காதுன்னு சொல்லாத. உனக்கு பிள்ளை பிறகும். அல்லேலூயா. பிள்ளை இல்லாத உனக்கு கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுப்பார். ஆமேன். ஆமாம், விசுவாசத்தில் நீ செயல்படணும். கர்த்தரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கிறோம், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆகவே நீ அவரை விசுவாசி, நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு ஒரு பிள்ளையே என்ன பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும், ஒரு பிரதர் இத்தனையோ வருஷங்களாக பிள்ளை இல்லை, ஒரு 10-15 வருஷமாக பிள்ளை இல்லை. அவர் ஒரு வாத்தியார், அவர் ஒய்ஃப் ஒரு வாத்தியார், ரெண்டு பேரும் டீச்சர்ஸ், ஆனால் குழந்தை இல்லை. அப்போ அவங்க வீட்டில் நான் பிரேயர்செல் நடத்த போவேன். அந்த காலத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரேயர்செல் நடத்த போகும்போது ஒரு நாள் அந்த பிரேயர்செல்லில் தேவ ஆவியானவர் இறங்கினார். அங்கேருந்து எல்லோரும் அபிஷேகம் பெற்றாங்க. எல்லோரும் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். ஆமேன். அடுத்த மாதமே அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தைய தங்குச்சு. ஆமேன். கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு ஆசீர்வாதம் வந்தது. குழந்தை வளர்ந்து குழந்தைக்கு திருமணம் கூட ஆயிடுச்சு. திருமணத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். ஆமேன். அப்படி தான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உன்னை அப்படியே வைக்க மாட்டார். உன் தேவையை சந்திப்பார், உன் குறைய நிறைவாக்கும். பிள்ளை கர்த்தர் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது மத்தேயு 10:1 படிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமா, அதிகாரம் கொடுத்தார். அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு. ஆமேன். அவர் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சீஷர் தான். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். இன்னொரு அதிகாரம் கூட சொல்லியிருக்கு பாருங்கள், இன்னொரு வசனம் கூட பாருங்கள். லூக்கா 10:19 பாருங்கள். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாத்தையும் துரத்தவும் மேற்கொள்ளவும் அதிகாரம், வியாதிகளை சுகமாக்க அதிகாரம். கர்த்தர் இந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உபயோகப்படுத்தணும், இதை உபயோகப்படுத்தணும். மார்க்கு சுவிசேஷம் 16:16
பதினாறுலேருந்து சில வசனங்களை படிங்க. மார்க்கு சுவிசேஷம் 16 16 சில வசனங்களை படிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நீங்க விசுவாசிக்கிறவர்களால், விசுவாசம் உள்ளவனா ஞானஸ்தானம் பெறணும். ஞானஸ்தானம் பெறாம இருக்கிறவங்க நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளணும். ஆகவே நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னா எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஏற்பாடு செய்வோம், நாங்க உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம். ஆக விசுவாசம் உள்ளவர்கள் ஞானஸ்தானம் பெறணும். அதுக்கப்புறம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் எல்லாரும் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க இந்த அடையாளங்களை செய்ய முடியும். வியாதியா இருக்கிறாங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயோ பாஸ்டர் இல்லையன்னு நினைக்காதீங்க. ஆமென். உங்களை தான் அங்கே வச்சிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் நீங்க தான் என்ன பண்ணணும், இயேசுவை நாமத்தினால போ அப்படின்னா வியாதி போயிடும். வியாதியத்தின் மேல் கைகளை வைப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென். வியாதியத்தில் கை வைத்து இயேசுவின் நாமத்தினால சுகமான ஜெபங்க. பிசாசை கை வைக்காதீங்க, என்ன பண்ணுங்க, போ துரத்துங்க. எப்படி எப்படி போ, வெறுமே போகல, எப்படி போகணும், இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா அது போயிடும். இல்லை லோயா, இதுதான் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அதிகாரம். யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. 70 தேவன் அனுப்பினார், 70 இயேசு கிறிஸ்து அனுப்பினார். அவங்க போனாங்க, அவங்க போய் வல்லமையான ஊழியம் செய்தாங்க, திரும்பி வந்தாங்க, மகிழ்ச்சியாக வந்தாங்க. என்ன சொன்னாங்க, ஆண்டவரே உங்கள் நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு என்ன பண்ணுது, பயங்கரமாக கீழ்ப்படிது ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படியும். இல்லை லூயா, அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இல்லை லூயா, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துள்ளாய் இருங்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது மத்தேயு 11:28 படிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாரத்தை நீங்களே சுமக்க வேண்டாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார். ஆங்கிலத்தில் ரெஸ்ட், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். அல்லேலூயா. ஆகவே இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணுமா, ஆண்டவர் சமூகத்துக்கு வா. உன் பாரத்தெல்லாம் அவர் பாதத்தில் வச்சிரு, அவருடைய இளைப்பாறுதலை நீ பெற்றுக்கொள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாரு அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். டென்ஷனாக இருக்க வேணாம், அவர் சமூகத்தில் வந்து இழைப்பாருங்க. ஆமேன். ஆமாம், எவ்வளோ டென்ஷனாக இருந்து நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து நல்லா ஆராய்ச்சிட்டு வார்த்தை கேட்டு போகும்போது டென்ஷன்லாம் போயிடும். இல்லை லோயா, ஆண்டோருடைய இழைப்பாறுதல் உங்களுக்குள்ளே வந்துடும். ஆண்டவர் உங்களை பெலப்படுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:32 படிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்கு ஒப்புக் கொடுத்தார். அப்படி ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பார். உனக்கு பல தேவைகள் இருக்குது, தேவையோடு ஒருவேளை நீ இங்கே வந்திருக்கலாம். ஆமேன். அவருடைய குமாரனையும் கொடுத்தவர் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு நீ பயந்திருக்கும் பட்சத்தில் ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பார்.
மத்தேயு 6:33 என்ன சொல்கிறது? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல ஆண்டவரை தேடுங்க. ஆமென். முதல்ல ஆண்டவரை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கடைசியில் தேடாதீங்க, முதல்ல தேடுங்க. முதல்ல ஆண்டவரை தேடுங்க. தேடும் பொழுது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேடும்போது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார். ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கர்த்தரை தேடுவதற்கோ, அது எப்படி சொல்லியிருக்கு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டி வேணால் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது, அடுத்தது வெளிப்படுத்தல் 2:10 வெளிப்படுத்தல் 2:10 படிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவார், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. நீ மரண பரியந்த உண்மையா இரு, கடைசி வரைக்கும் உண்மையா இரு. நீ உண்மையா இருந்தீனா உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் அவருடைய பிரசன்னத்தில், அவர் சமூகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீ உண்மையா இருந்தீனா நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம். ஆகவே அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ராஜ்யத்தை சொந்த, இன்னொரு வசனம் கூட இருக்குது, அருமையாசிருக்கு, லூக்கா 12:32 லூக்கா 12:32 படிங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போனோம். இதுதான் நம்முடைய வாஞ்சை, இதில் தான் நம்முடைய பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எவ்வளவு நாள் கர்த்தர் நம்மளை இந்த பூமியில் வச்சிருக்கிறாரோ அவ்வளவு நாள் ஆண்டவருக்காக வாழணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக்கொள்ள நாம் போனோம். ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிதா பிரியமாக இருக்கிறார். பயப்படாத, அவருடைய ஜனம் நீங்களும் நானும் பயப்படாதேன்றாரு. சிறு மந்தையே பயப்படாத. ஹல்லேலூயா. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அப்போ உண்மையாக இரு. ஆமென். அவருக்கு பிரியமாக நட. நீ அவருக்கு பிரியமாக நடந்தினா அவர் அவருடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பார். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமாக நட. அவருக்கு பிரியமில்லாதெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடு, மனம் திரும்பு. ஹல்லேலூயா. அப்படி அவருக்கு பிரியமாக நடக்க உன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு ராஜ்யத்தை கொடுப்பார். ஆமென். அப்படி நடக்க ஒப்பு கொடுப்போமா? எழுமி நிற்போம். நம்ம எல்லோரும் எழுமி நிற்போம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அந்த ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார். உன் வாழ்க்கை அவரை பிரியப்படுத்துகிறதா இருக்குதா? இல்லைன்னா அறிக்கை செய், அறிக்கை செய். ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே நீங்கள் ராஜ்யத்தை எனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க, ஆனால் நான் உமக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கிறேனே, என்னை மன்னிங்க. உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க. அந்த வேண்டாத அந்த சுபாவத்தை விட்டுவிடு, அந்த வேண்டாத அந்த காரியத்தை விட்டுவிடு. அது இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமென். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு இயேசு சொன்னார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆண்டவருடைய ராஜ்யம் மிக சமீபமாக இருக்குது. ஆகவே மனம் திரும்புங்க. ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. ஏசப்பா, அந்த கெட்ட சுபாவம் என்னை விட்டு போட்டோம், அந்த கெட்ட சுபாவம் என்னை விட்டு போட்டோம். ஆண்டவரே நான் உண்மை பிரியப்படுத்தி வாழட்டும்,
ஆண்டவர் மரித்து போகணுன்ற எண்ணம் என்னை விட்டு போட்டோம். ஆண்டவர் தற்கொலை எண்ணம் என்னை விட்டு போட்டோம். இதெல்லாம் எனக்கு இருக்கவே கூடாது. நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. நீங்கள் என்னை கைவிடவே மாட்டீங்க. இயேசுவின் நாமத்தினால் என்னை கைவிடவே மாட்டீங்க. என்னை பலப்படுத்துவீங்க. என் சோர்வுகளெல்லாம் நீக்குவீங்க. என்னை பலப்படுத்துவீங்கப்பா. உங்களுடைய பலன், ஹல்லே லூயா, உங்களுடைய வல்லமை என்னை பலப்படுத்தும். தீபா ராபா 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 ராபா. உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய கிருபை, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பலனை நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லே லூயா. அந்த பலத்தோடு கூட ஆண்டவருக்காக வாழ்வேன். ஹல்லே லூயா. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வேன். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாவேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு கிருப தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குறைவுகளை நிறைவாக்கும், அவருடைய தேவைகளை சந்தியும், இன்னும் ஜெயிக்க வேண்டிய காரியங்களை அவர் ஜெயிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தட்டும். விடுதலை உண்டாகட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். முழு ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும். உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய தொடர்ந்து நீர் நடத்தும். உம்முடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம், தொடர்ந்து நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையிட பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்தோடு தானே சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.